ஜெயின் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எட்டு சைட் ஆமி சேனல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வர செலெக்ஷன்ஸ்க்கும் வர இன்டெக்ஸ்க்கும், அடுத்த ஆர்மி செலெக்ஷன் இருந்தாலும் சரி, ஏர்ஃபோர்ஸ், நேவி, ஸோ இந்த சேனலில் வந்து ஃப்ரீ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இன்னைக்கு டாபிக் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், யார் யார் ரிசல்ட்டில் பேர் வந்திருக்கும், யாருக்கு வரலையோ கண்டிப்பாக அடுத்த வாட்டி ட்ரை பண்ணிங்க. வராதவங்க, ஏஜ் இல்லாதவங்க எஸ்எஸ்ஜிடி டார்கெட் இல்லையா, நீங்கள் பிகாம் எதானே செய்கிறீங்களா, ஆர்மி இல்லையா, ஹவால்தார், எஸ்எஸ்சி பாருங்கள், ஓகே, சிஃபாய் ஃபார்மா பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் ட்ரேட் இருக்கும். ஓகே, அதான் அது நடக்க விஷயம் தான் ஃபெயிலர். நீங்கள் ஃபெயில் ஆகிட்டு தான் முன்னாடி வரவீங்க வருவீங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், இது பார்க்காம நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக சைட் எஃபெக்ட்ஸ் ஆகும். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்த ரிசல்ட்டில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, எவ்வளோ வேகன்சிஸ் எடுப்பாங்க, எந்த மாதிரி கட் ஆஃப் வச்சுருக்காங்க, எந்த மாதிரி கட் ஆஃப் வச்சு நம்மளை ட்ரைனிங் சென்டரை டிஸ்பேச் பண்ண போவாங்க. ஓகேவா? உங்களுக்கு தெரியும், நான் சொன்ன கட் ஆஃப் தான் வந்துச்சு, சரியா? 27 இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, மேபி 26 வச்சுக்கோங்க. ஓகே, அங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு பையன் என்ன கேட்டான்னா, 27 எப்படின்னா, யாரும் வைக்கவே இல்லையா, 27 ரொம்ப சின்ன பசங்களே எழுதிருவாங்க நான் 27, பட் அவங்களுக்கு வந்து அனலைஸ் தெரியல எந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னுட்டு. ஓகேவா? ஸோ அதெல்லாம் நம்ம ஒரு பக்கம். ஓகே, ஸோ நீங்கள் எங்கள் சப்ஸ்கிரைபர், நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் ஹெல்ப் பண்ணணும், இதோட என் எய்ம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சென்னை ZRO வந்து பேசுகிறேன். சென்னை ZRO பார்த்தீங்கன்னா, GDல வந்து எவ்வளோ வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 2480 வேகன்சிஸ் ஜிடிக்கு இருக்கு. ஓகேவா? டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா 189. ஓகே, கிளர்க் பார்த்தீங்கன்னா 60, ட்ரேட்ஸ்மேன் 10th பார்த்தீங்கன்னா 77, ட்ரேட்ஸ்மேன் 8th பார்த்தீங்கன்னா 12. ஓகே, சிஃபாய் பார்மா பார்த்தீங்கன்னா 149, நர்சிங் அசிஸ்டன்ட் வெட்டினரி பார்த்தீங்கன்னா 201. ஓகே, நான் இங்கிலீஷில் சொல்கிறேன்னா, ஓகே, அது நான் அப்புறம் பேசிக்கலாம் அது, சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கோயம்புத்தூர். ஓகே, இது நோட் பண்ணிக்கோங்க, மேபி உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல் ஆகலாம். ஜிடி பார்த்தீங்கன்னா 2874 வேகன்சிஸ், டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் யாரோல டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா 121, ட்ரேட்ஸ்மேன் 10th பார்த்தீங்கன்னா 85, 8th பார்த்தீங்கன்னா 10, சிஃபாய் ஃபார்மா பார்த்தீங்கன்னா 10, என்ஏ பார்த்தீங்கன்னா 156, கிளர்க் பார்த்தீங்கன்னா 54, கோயம்புத்தூர் யாரோல கிளர்க் 54. திருச்சி நர்சிங் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, சாரி, ஃபஸ்ட் ஜிடி சொல்லிடு. திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டியூட்டி 2916 வேகன்சி திருச்சி ஆரோவில், டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா 174, கிளர்க் பார்த்தீங்கன்னா 54, என்ஏ பார்த்தீங்கன்னா 201, சிஃபாய் பார்மா 149, ட்ரேட்ஸ்மேன் 8th 12, ட்ரேட்ஸ்மேன் 10 77. ஓகே, 8th வந்து ட்ரேட்ஸ்மேன் 8th பாஸ், 12 வேகன்சிஸ் தான், 10th பாஸ் 77. ஓகேவா? ஸோ இது எல்லாமே கால்குலேட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ யாரும் எடுத்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் வர சில, இப்போ நம்ம ஃபிசிக்கல் எல்லாமே பண்ணிட்டோம், ஆனால் எவ்வளோ வேகன்சிஸ் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வச்சிருக்க கட் ஆஃப் வந்து 27 வச்சுக்கோங்க, 26 வச்சுக்கோங்க. ஓகேவா? 26, அவன் மினிமம் அவன் 600-700 எடுப்பான் இந்த வாட்டி, 700 கிட்ட எடுப்பான். போன வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா 500-550 எடுத்திருக்கான், ஆனால் இந்த வாட்டி அவன் வந்து ரொம்பவே எடுப்பான், 700 கிட்ட எடுப்பான். அப்படி 700 கிட்ட ஜிடிக்கு வேகன்சி எடுத்தானா, 2-3 க்வெஷ்சன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுவான். இப்போ 26 எடுத்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக 29-30 இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ்க்கு அவன் செலக்ட் பண்ணுவான் ஃபைனல் மெரிட்டில். ஓகேவா? இந்த மாதிரி தான் நடக்கும், இதான் ப்ராசஸ். ஓகேவா? நான் உங்களை எதுவுமே டிமோட்டிவேட் பண்ணல, என்ன ப்ராசஸோ அதான் நான் சொல்கிறேன். மேபி ஒரு மார்க் கூட இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட் ஒன் மார்க் கூட. அப்படி 1000 வேகன்சிஸ், 900 வேகன்சி ஃபர்ஸ்ட் ஆல் நீங்கள் அக்னிவீர் முன்னாடி பார்த்தீங்கன்னா 900 வேகன்சி கிட்டே இருக்கும். அப்படி 900 வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஒரு க்வெஷ்சன் இன்க்ரீஸ் பண்ணும், ஒரு 1-2 க்வெஷ்சன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ பயப்படாதீங்க. ஓகே, நம்மளுக்கு தெரியல, நம்மளுக்கே தெரியல நாங்கள் எவ்வளோ கரெக்ட் என்னவோ யாருக்குமே தெரியல. நீங்கள் ஃபிசிக்கலாக கண்டிப்பாக பாருங்கள், நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி சேம் இந்த ப்ராசஸில் நம்ம சென்னை யாருமே நடக்கும், சென்னை இருந்தாலும் சரி, திருச்சி இருந்தாலும் சரி. இப்போ டெக்னிக்கல் பார்த்தோம்னா, டெக்னிக்கல் 121, டெக்னிக்கல் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 22-25 வேகன்சிஸ் தான் இருக்கும் எப்பவுமே, 25 மேபி 30 கூட இருக்கலாம். ட்ரேட்ஸ்மேன் 10th பார்த்தீங்கன்னா அதுவும் அப்படி தான், 35 கூட சொல்ல முடியாது, 18-30 எடுத்துக்கோங்க. ஓகே, 8th பார்த்தீங்கன்னா 4-5 வரும், 8th பாஸ், ட்ரேட்ஸ்மேன் 8th பாஸ். ஸோ நல்லா ஃபிசிக்கல் நல்லா பண்ணுங்கள். ஓகேவா? சிஃபாய் ஃபார்மா பார்த்தீங்கன்னா 10-10 எப்படி இருந்தாலும் 7-6 எடுப்பான். ஓகே, எண்ணெய் பார்த்தீங்கன்னா எண்ணெய் எடுப்பான், எண்ணெய் பார்த்தீங்கன்னா மினிமம் அவன் எப்படி இருந்தாலும் 25 அபவ் தான், 40 உள்ளே தான், போன வாட்டியே நல்லா எடுத்திருக்கான். கிளர்க் பார்த்தீங்கன்னா கிளர்க்கில் 54, கிளர்க்கில் வந்து எல்லாமே தனித்தனியாக சொல்லிடுறேன் பார்த்திங்க, பிகாஸ் எல்லாத்துமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? கிளர்க் வந்து நம்ம ஏஆர் இந்தியா பேஸ் தான் இருக்கும், பட் இந்த வாட்டி ஏஆர் பேஸ் இருக்குது, நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. 54 கண்டிப்பாக 12-18 எடுப்பான், கண்டிப்பாக எடுப்பான்,
சிக்ஸ்டி சென்னை யாருக்கு சிக்ஸ்டி இருக்குது, சிக்ஸ்டியில் அப்படி தான் 22, 23, 24 எடுப்பான் இதில் இருக்குது. திருச்சி யாரோவில் பார்த்தீங்கன்னா 54 இருக்குது, 54 சேம் தான், 12 to 18. ஏன் அவ்வளோ கிளர்க் கம்மி பார்த்தீங்கன்னா, நம்ம யாரோலையே கம்மி, அவ்வளோ கட் ஆஃப் யாரும் அவ்வளோ நல்ல எக்ஸாம் எழுதலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகேவா? ஸோ பயப்படாதீங்க, ஃபிசிக்கல் நல்லா பண்ணுங்கள், நான் சொல்லிட்டேன் ஓகே. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது வேகன்சி பொறுத்து, ஓகே. மேபி 700 எடுத்திருக்கேன், ஓகே. மேபி அவன் 800 தரலாம், 850 தரலாம். போன வாட்டி பார்த்தீங்கன்னா 600 கிட்ட கிட்ட தந்திருக்கேன், 550 அந்த மாதிரி தந்திருக்கான், ஓகே. இந்த வாட்டி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், 100% இன்க்ரீஸ் ஆகும். மேபி 150 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஓகே. நம்ம சொல்ல முடியாது, ஆனால் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், இது 100% ஏன் ஷூரிட்டி, ஓகே. ஸோ ஃபிசிக்கல் நல்லா பண்ணுங்கள், நம்மளுக்கே தெரியல எவ்வளோ மார்க், நல்லா பண்ணுங்கள், ஓகே. வராதவங்க நெக்ஸ்ட் வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக வரும். என் சேனல்லேருந்து நான் இது சொல்லலை, என் சேனல்லேருந்தே போடுவோம், ஓகே. உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. என் சேனலுக்கு வாங்க நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன், பட் யூஸ்ஃபுல் இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல் இருக்கும். பட் நாங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் நான் கொண்டு வருவேன், ஓகேவா? ஸோ நம்ம பார்க்கலாமா அடுத்த வீடியோவில். ஸோ ஜெய் ஹிந்த்.